நம்மளுக்கா இருக்கு, எங்க ஊர்லயும் தான் கடல் இருக்கு. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தம்பி கூட திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா நேற்று நைட்டே வந்து நாங்க ட்ரெயின் ஏறிட்டோம் விழுப்புரத்துல. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 8, இப்போ தான் வந்து திருச்செந்தூரில் இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதுன்றத தெரியும். ரூம் எடுக்கிறோமா, எல்லாம் ஸ்ட்ரீட்டாக சாமி கும்பிட்றோமா, மொட்டை அடி கூப்பிட்றாங்களா, முடியெடுக்க கூப்பிட்றாங்களா, எல்லாமே இதுக்கப்புறம் தான் தெரியும். கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அரசு விடுதியில் வந்து ரூம் கேட்டிருக்கோம். அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, பெண்டிங்கில் நிற்கிதான். சும்மா அங்கே எதுக்கு நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு கடல் தெரியுதே, நீங்கள் வந்தால் பார்த்தா அப்படியே ஒரு எல் ஷேப்பில் வளையுது, அழகாக செம்ம அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா எனக்கு எதிர்க்க வந்து தூத்துக்குடி ஹார்பர் தெரியுது, துறைமுகம், அந்த அனல் மின் நிலையம், அதெல்லாம் நல்லா தெரியுது, செம்ம அழகாக இருக்குது. டெய்லி தான் கடலை பார்க்குறோம் நாங்கள், இருந்தாலும் இந்த கடல் வந்து செம்ம அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு ரூம் கிடைச்சிடுச்சு. இப்போ நாங்கள் ரூம் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு வந்த உடனே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க கூட எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு வந்து டைம் ஆச்சுன்றதுனால உடனே நாங்கள் மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்காக போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கூட வந்தவரில் இவர் மட்டும்தான் மொட்டை அடிக்க போகிறார். விஷ்ணு மொட்டை அடிக்க போகிறீங்களா? மொட்டை அடிக்கிற இடம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற கடைக்காரங்க தான் சொன்னாங்க, தீர்த்த கிணர் பக்கத்தில் தான் வந்து மொட்டை அடிக்கிற பிளேஸ் இருக்குன்னு. நாங்கள் வந்து இங்கே டோக்கன் எடுத்ததில் எங்களுக்கு ஃப்ரீ தான், அந்த மொட்டை அடிக்கிறவங்க மட்டும் காசு வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:00, 100 மணத்தில் கோயிலே சாத்திடுவாங்க. இப்போ தான் வந்து மொட்டையே அடிச்சிருக்கோம், செம்ம வெய் அடிக்குது. ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த தீர்த்த கிணறில் குளிச்சுட்டு அப்புறம்தான் கூட வந்தவங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க, செம்ம வெய்ய. நான் மட்டும் கடல்ல குளிக்கல, ரூம்ல போய் குளிச்சுக்கலாம்னு விட்டேன். செம்ம வெய்ய அடிதாவா. இன்னும் 10 நாள்ல வந்து இங்க சூரசம்காரம் நடக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் கோயில், அது இருக்கா. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு, இவங்க வர கடலில் வந்து செம்ம ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க. அவங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போய் தீர்த்த கிணறுக்கு போனோம், அதாவது நாழி கிணறுன்னு சொல்கிறவங்களாம் அந்த தீர்த்த கிணறுக்கு தான் புனித நீர் ஆட போனோம். ஆல்ரெடி வந்து 24 தீர்த்த கிணறு இருக்கான், அதில் 23 வந்து கடலுக்குள்ளே போயிட்டு தாவோ, மீதி ஒன்று மட்டும்தான் நம்ம மேலே இருக்குன்றதா சொன்னாங்க. இதோட வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து சூரசம்காரம் முடிஞ்சிட்டவொடனே அவருக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து நல்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது சுற்றி உப்பு தண்ணி தான் இருக்குது நல்ல தண்ணின்னு சொல்லிட்டு, அவர் வேளால் உருவாக்கின தண்ணி தான் இப்போ இந்த கிணறுன்னாங்க. ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். மணி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பார்ப்போமான்னு தெரில. கோயில் உள்ள வந்து நான் அதிகமாக எதுவும் வீடியோலாம் எடுக்கலை, ஒரு நாகரிகம் கருதி நான் இந்த வீடியோவும் அவ்வளோ எடுக்கலை, இந்த ஃபோட்டோஸ்காக மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி நாங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து ஒரு சிறப்பான தரிசனம், ஒரு அமைதியான தரிசனம், அவ்வளோ மக்கள் யாருமே இல்லை, கரெக்டாக நாங்கள் 12 மணிக்கு வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டோம். அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்த உடனே இந்த மாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் எங்ககிட்ட நாங்கள் சாப்பிட்ருந்த அந்த பிரசாதத்தை மட்டும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி சாப்பிட்டாங்க இவங்க. நாங்களும் எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரம் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் கடலை பார்த்து, அந்த ஹோல்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஹோம்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது எனக்கு மட்டும் தான் கேட்குதுன்னு நினச்சேன், சில எல்லாருக்கும் கேட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வள்ளி குகைக்கு தான் போனோம். அங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வள்ளி குகை வந்து ஓப்பனில் இல்லை, மூடி இருக்குன்ட்டாங்க. எட்ட இருந்தே சும்மா பார்த்தோம். அது எதுக்கு தான் வந்து சங்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துன்னு இருந்துட்டு நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு வந்து முருகரை தரிசித்தோம். அப்படியே தரிசிச்சுட்டு வெளியில் வந்து சுற்றிட்டே இருக்கும்போது டைம் ஆகிடுச்சு. என்னான்னு பார்த்தா மணி வந்து ஒரு 3 ஆகிடுச்சு. எங்கடா சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து ஃப்ரீயாக அன்னதானம் போடுறோம் வாங்கன்னு கூட்டாங்க. கோயிலில் அன்னதானம் போடுறாங்க, வந்து எல்லாம் சாப்பிடுங்கன்னு. லைன் அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் லைனில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நின்றுருப்போம். 10 நிமிஷன்றது எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா மற்ற கோயிலெலாம் ரொம்ப நேரம் நிற்பாங்க. அப்படியே லைட்டாக போயிட்டே இருந்தாங்க.
பார்த்திங்கன்னா அழகாக எல்லாருக்கும் வாழை இலை போட்டு இந்த ஃபுல் மீல்ஸ் போட்டாங்க. எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே வந்து ஒரு இதுவாக எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. அதேமாரி சாப்பாடும் வந்து ஒரு ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதேமாதிரி சூப்பராக இருந்தது. சாப்பிட்டே சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும், ஏன்னா அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்கள் திருப்பி கடலில் காலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு போக வேண்டியது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோனை உள்ளே வைக்கிறேன். செம்ம மழை. ஒரு 5 செகண்ட்ஸுக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், என் ஃபேஸில் வந்து வெய் அடிச்சுட்டுது. அப்படியே ஒரு 20 செகண்டில் கிளைமேட்டே ஃபுல்லாக மாதிரி செம்ம மழை போட்டு அடின்னு ஒரு 10 நிமிஷம் செம்ம மழை. அப்படியே எல்லாருக்குமே வந்து என்னடா இது கிளைமேட் இப்படி மாறுதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கடலில் அந்த மழை பெய்யும்போது. நாங்கள் அப்படியே சரி இதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போவேன்னா நம்ம வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் கடலை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான அந்த முருகர் படம், சில திருச்செந்தூரில் கிடைக்கிற அந்த கோயில் பிரசாதம் இதெல்லாம் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற கடைகளில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க வெளியே விட. ஆனால் பார்கிங் பண்ணி நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க. அதனால் பார்கிங் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்மளுக்கு லாபமாக வாங்க முடியும். நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு போகும்போது வந்து இவங்க வந்து படுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ஏது நின்னாங்க. உடனே நாங்கள் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரும்போது இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பேர் வந்து தேவி யானி. இப்போ வந்து நான் தான் இவங்க கிட்டே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு உருவம் நம்ம முன்னாடி நிற்கிதுன்னும் போது கொஞ்சம் கால் நடுக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினேன். தேவயானிக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கடல் நோக்கி நடந்துகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் மேலே ஃபுல்லாகவே மயிலாக தான் இருக்கும். அந்த கடல் சன்செட் ஆகும்போது இல்லைன்னா சன்ரைஸ் ஆகும்போது அந்த கோபுரத்து மேலே அந்த மயில் உட்காந்துட்டு அதோட தோகையெல்லாம் விரிச்சுட்டு அப்படியே அந்த காற்றுல ஆடும் பாருங்கள், அது ஒரு வேறு லெவலில் ஒரு அழகு. அது நேரில் வந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் அங்கேருந்து அப்படியே கடல் பக்கமாக நடந்து போகும்போது இங்கே வந்து இந்த சங்குலாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. கம்மி விலையில் 100 ரூபா 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சும்மா பேசிவிட்டு அதை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் ரேட்டு மட்டும் தான் கேட்டுருந்தாங்க, தவிர என் கூட இருந்தவங்க வாங்கவே இல்லை. நான் திருச்செந்தூரை பற்றி நிறையா ரீல்ஸ் வந்து போட்டிருக்கேன் என் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், இல்லைனா வந்து திருச்செந்தூர் பீப்புள்னு ஒரு பேஜ் இருக்கும் அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரீல்ஸ்லாம் வரும் எல்லாமே சூப்பராக இருக்கும், இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். சன் செட் ஆகுது, சூப்பராக இருக்குது. பின்னாடி கோயில் தெரியுதா? மணி வந்து 6 ஆக போகுது, 7 மணிக்கு ட்ரெயின் ரிட்டர்ன் விழுப்புரம். எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விலாக் இதோட முடியாது, இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும், நான் நிறையா எடுக்கணும். ஹார்பர் கட்டுறாங்க பழுக்குது திருச்செந்தூரில். சமதூரம் ஒரு பாலம் போது அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குங்க. எங்கள் ஊர்லேயும் தான் கடல் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி நாங்கள் அந்த கடல்லையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து அந்த சன்செட்டு அவர் அந்த டைம் செம்ம அழகாக இருந்தது. தரிசனம் நல்லா பார்த்தீங்களா? சூப்பரான தரிசனம், அருமையான தரிசனம் கிடச்சிது. முருகரே நேரில் வந்து வாழ்த்தின மாதிரி ஒரு அனுபவம். உண்மைதான்டா, பின்ன அந்த 100 ரூபா இதெல்லாம் சும்மா விட்டு டக்குன்னு அனுப்பிச்சு இவ்வளோது 100 ரூபா மிச்சமானது முக்கியம் இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை. கிட்ட போய் பார்த்தோம் பாரு, என்னடா அது இம்மா மயில் இருக்குது, மயில் தான் வேற சமத்தியாக இருக்குது. ஆமையில் ஏறி போய் வேற எங்கேயா போச்சுன்னா. நாங்கள் ஒரு ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். எங்கள் ஆட்டோக்கார கடை அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி இந்த அக்கா கடையில் வாங்குங்க, இது வந்து இட்லி தோசை எல்லாமே நல்லாயிருக்கும்னாங்க. நாங்களும் அங்கேயே வாங்கிக்கிட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டோம். அந்த தோசையும் சூப்பராக இருந்தது. மழை நாளே விடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் விழுப்புரத்தை ரீச் ஆகிடுவோம். நாங்கள் எல்லாமே மீட் பண்ணுறது வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறது வந்து 6 மந்த்க்கு 1 டைம் தான் மீட் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது, மிஸ் பண்ண போகிறோம் எல்லோரையும். நாங்கள் வந்து இப்போ விழுப்புரத்துலேயே ட்ரெயின் இறங்கிட்டோம். விழுப்புரத்தில் ட்ரெயின் இறங்கிட்டோம். இந்த ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8, ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் வந்து லேட்டு. இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவனுக்கும் ஃபாலோ கடா கடை கட்டுறான்.